தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அதிக மழைவீழ்ச்சி மின்சார உற்பத்தியை அதிகரிக்க வாய்ப்பு. கோட்டாபயவின் திடீர் அழைப்பு, இன்று மாலை விசேட பேச்சுவார்த்தை. எரிபொருளுக்காக காத்திருந்த மற்றுமொருவர் உயிரிழப்பு. கோட்டாபயவின் செயலகத்திற்கு முன்னால் பறந்தது கருப்பு கொடி. அமெரிக்க பயணத்தை ரத்து செய்த பசில். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நாமலுக்கு முக்கிய பொறுப்பு. லிட்ரோ நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு, நீங்கள் போலீசில் முறைப்பாடு செய்யலாம். கோட்டாபயவிற்கு எதிராக சூனியம் வைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள். இன்னும் ஒரு மாதத்திற்குள் நாடு திவாலாகும், முன்னாள் கணக்காய்வாளர் நாயகர். இரண்டு ஆண்டுகால இடைவெளிக்கு பின்னர் ஆசிரியர் இடமாற்றங்கள் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை. தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இனிவரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் பெய்து வரும் கடும் மழையினால் நாட்டிற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான நீரின் அளவை அதிகரிக்க முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு, ஊவா, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் தற்போது 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. இந்த நிலையில் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகின்றமையினால் நீர்மின் உற்பத்திக்கு அது உதவும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்தது. நாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களின் மட்டம் வெகுவாக குறைவடைந்து சில காலமாக நீர்மின் உற்பத்தி தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை இடம்பெறவுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 11 கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 41 பேருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது குறித்த யோசனையில் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்வதற்காகவே ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னர் அமைச்சர்கள் விமல் வீரவன்ச மற்றும் உதயகாமன் பில ஆகியோரின் கட்சிகள் உட்பட 11 கட்சிகளின் உறுப்பினர்களும் பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பா உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களே இடைக்கால நிர்வாக யோசனையை முன்வைத்திருந்தனர். தங்கொட்டுவையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வரிசையில் காத்திருந்த மற்றுமொருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்றிரவு டீசல் எடுப்பதற்காக வரிசையில் நின்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் 47 வயதுடைய பன்னல கோணவில பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவருடைய சடலம் மாறவில வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. கொழும்பில் அரச தலைவரின் செயலகத்திற்கு முன்னால் இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கோட்டா கோ ஹோம் என விண்ணதிர கோஷம் எழுப்பினர். இவ்வாறு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற வேளை அரச தலைவர் செயலகத்திற்கு முன்னால் உள்ள தூணில் ஏறிய இளைஞன் ஒருவர் அங்கு கருப்பு கொடியை பறக்க விட்டுள்ளார். இதன்போது அங்கிருந்தவர்கள் தமது கைகளை தட்டி ஆர்ப்பரித்தனர். முன்னாள் நிதியமைச்சர் பாசல் ராஜபக்ஷே தனது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்ய முன் நடவடிக்கை எடுத்துள்ளார். அவர் முன்னர் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்துக்கு எதிர்வரும் 11 தேதி விஜயம் செய்ய திட்டமிட்டிருந்தார். அதன் பின்னர் கலிபோர்னியாவில் உள்ள தனது வீட்டுக்கு செல்லவும் திட்டமிட்டிருந்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமையில் பாசல் ராஜபக்ஷே அமெரிக்காவுக்கான தனது பயணத்தை ரத்து செய்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, டாலர் கையிருப்பு பற்றாக்குறை என்பன காரணமாக நாட்டில் எரிபொருள், சமையல் எரிவாயு உட்பட அத்தியாவசிய பொருட்களுக்கு கட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இவ்வாறான நிலைமையில் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் நிதியமைச்சராக பதவி வகித்த பாசல் ராஜபக்ஷே உட்பட அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர். புதிய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அலி ஜப்ரி, திரைசீரியின் செயலாளர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் ஆகியோர் 11 தேதி சர்வதேச நாணய நிதியத்திற்கு விஜயம் செய்யவுள்ளனர்.
முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியை முன்னெடுத்து செல்லும் பொறுப்பை ஏற்க உள்ளதாக தெரிய வருகிறது. இதன் முதல் கட்டமாக நாமல் ராஜபக்ஷ பொதுஜன பெருமுனவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட உள்ளார். இதன் பின்னர் பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷ இதுவரை செய்து வந்த கட்சியின் விரிவாக்கல் பணிகளை நாமல் ராஜபக்ஷ மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த ஆண்டு வியத் மக அமைப்பின் பணிகள் நாமல் ராஜபக்ஷவை ஈடுபடுத்தியிருந்தார். நாட்டின் தற்போது பொருளாதார நெருக்கடியில் பொதுஜன பெருமுனவின் அரசியல் செயற்பாடுகள் ஸ்தம்பித்துள்ளது. இதன் காரணமாக அந்த கட்சியை மறுசீரமைக்கும் அடிப்படை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனத்தினால் எரிவாயு விலை அதிகரிக்கப்படாத நிலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலைக்கு அதிகமாக விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்குமாறு அந்த நிறுவனத்தின் தலைவர் தெஷார ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அவ்வாறான வர்த்தகர்கள் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் 13-13 என்ற இலக்கத்தை அழைப்பு ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் எனவும் அவர் கூறினார். இதேவேளை 3900 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் ஒன்று மாலைத்தீவிலிருந்து நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தது. அதில் உள்ள எரிவாயு தரையிறக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதோடு லிட்ரோ நிறுவனத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. லிட்ரோ நிறுவனத்தினால் நாளாந்தம் சுமார் 110,000 எரிவாயு கொள்கலன்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன. எனினும் நாட்டின் பல பகுதிகளில் எரிவாயு விற்பனை நிலையங்களுக்கு முன்பாக மக்கள் வரிசையில் காத்திருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடியினால் பொதுமக்கள் கடும் இக்கட்டான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுத்து வருகின்றன. இந்த நிலையில் கொழும்பு காலிமுகத்திடலில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட அரசுக்கு எதிரான போராட்டம் தற்போது வரை முடிவின்றி தொடர்ந்து வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் கோட்டாபய அரசு பதவி விலக வேண்டும் என கோரி சூனியம் வைக்கும் விதமாக சில செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பும் முன்னர் அவர்களூடாகவே நாட்டின் அரசியலமைப்பை நாட்டுக்கு ஏற்றவாறு திருத்தியமைக்க வேண்டும் என முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜய் சிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். இன்னும் ஒரு மாதத்திற்கு முன்னர் இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடாக மாறிவிடும். நான் சில ஆண்டுகளாக நாடு வங்குரோத்து அடையும் நிலை ஏற்படும். டாலர்களை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்று கூறி வந்தேன். அதனை கவனத்தில் கொள்ளாது கணக்கின்றி செலவு செய்து நாடு அழிவின் விளிம்பிற்கு சென்றுள்ளது. இன்னும் சில வாரங்கள் அல்லது ஒரு மாதத்திற்குள் நாடு வங்குரோத்து அடைந்துவிட்டது என்பதனை விருப்பமின்றி ஏனும் அறிவிக்க நேரிடும். நாளை யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமையை மாற்ற முடியாது. உலகில் அரசியல்வாதிகளை கொள்ளையிடுமாறு அழுத்தம் கொடுக்கும் அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் ஒரே நாடு இலங்கை என நான் நினைக்கின்றேன் எனவும் அவர் கூறியிருந்தார். மேலும் அரசியலமைப்பு சட்டத்திலேயே சிக்கல் இருக்கின்றது. வேறு தரப்பினர் ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சினை தீராது. தற்போது நாடாளுமன்றத்தில் இருப்போரை பயன்படுத்தி இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். 2 ஆண்டுகால இடைவெளிக்கு பின்னர் ஆசிரியர் இடமாற்றங்கள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஒரே பாடசாலையில் அதிகபட்ச காலத்தை நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கு இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்படுவதோடு COVID-19 பரவல் காரணமாக கடந்த காலங்களில் அந்த செயற்பாடு பாதிப்படைந்திருந்தது. எனினும் தற்போது இடமாற்றத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான இணைய முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 35,000 ஆசிரியர்களுக்கு இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. இதன்படி ஒரு தங்கத்தின் விலை 1945 அமெரிக்க டாலர்களாக காணப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதேவேளை இந்தியாவிலும் தங்கத்தின் விலை ஒப்பீட்டளவில் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக நாடுகளில் அதிகளவு தங்கத்தை கொள்வனவு செய்யும் நாடுகளில் இந்தியா முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையின் காரணமாக மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கமைய கொழும்பு, களுத்துறை, கண்டி, பதுளை, கேகால, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆகையால் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.